குழந்தையை கடத்த வந்ததாக பொதுமக்களால் தாக்கப்பட்டு அப்பாவிகள் உயிரிழக்கும் தொடர் சம்பவங்கள் வேதனைக்குரிய ஒன்றாக அமைந்திருக்கின்றன. சமீப நாட்களாக இந்த சம்பவங்களை அதிக அளவில் நாம் கேட்டு வருகிறோம். இதற்கான உளவியல் என்ன, இதற்கான தடுப்பு முறைகளை எவ்வாறு நாம் கையாள்வது என்பது குறித்த ஒரு சிறப்பு விவாதத்தை நாம் மேற்கொள்ள இருக்கிறோம். தேர்ந்த உளவியல் ஆலோசகர் திரு அசோகன் நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் குழந்தையை கடத்த வந்ததாக மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் 10 பேர் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்கள் செம்பாசிப்பள்ளி குப்பம், லைட் ஹவுஸ், அரங்கம் குப்பத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. நேற்று முன்தினம் பழவேற்காட்டில் குழந்தைகளை கடத்த வந்ததாக சந்தேகப்பட்டு வட மாநிலத்தைச் சேர்ந்த மனநலம் பாதித்த நபரை அந்த பகுதி மக்கள் சரமாரியாக தாக்கினர். அதில் உயிரிழந்தவரின் உடலை உப்புநீர் ஏரியின் குறுக்கே கட்டப்பட்ட மேம்பாலத்தில் கட்டி தொங்கவிட்டனர். இது தொடர்பான காட்சி சமூக வலைதளங்களில் பரவியது. காவல்துறையினர் அவரின் உடலை மீட்டு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்ததில் மனநோயாளியின் கண் தோண்டப்பட்டிருப்பதும் மூக்கு உடைக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. தாக்குதல் தொடர்பாக பரவி வரும் வீடியோ காட்சியின் அடிப்படையில் பொதுமக்கள் 10 பேர் காவல்துறையினர் கைது செய்தனர். குழந்தை கடத்த வந்ததாக சந்தேகப்பட்டு அப்பாவிகளை மக்கள் தாக்கி கொலை செய்யும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என காவல்துறையினர் எச்சரித்து வருகின்றனர். குழந்தை கடத்த வந்ததாக பொதுமக்களால் அப்பாவிகள் தாக்கப்பட்டு உயிரிழக்கும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வரும் நிலையில் இதுகுறித்து நாம் சிறப்பு விருந்தினராக திரு அசோகன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளையும் அவர் என்ன கருத்துக்களை முன்வைக்கிறார் என்பது குறித்தும் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கடந்த சில நாட்களாக இந்த அப்பாவிகள் குழந்தை கடத்த வருவதான அந்த ஒரு சமூக வலைத்தள வதந்தியை நம்பி தாக்குதலில் ஈடுபட்டு உயிரிழப்பு சம்பவங்களை பார்க்குறோம். April 14 முதல் பலி இதற்காக நடந்தது. நேற்று முன்தினம் திருவள்ளூர் பழவேற்காட்டில் இப்படி ஒரு கொடூரம் நிகழ்ந்திருக்கு. இந்த கொடூரம் அடிப்படையில் ஏன் நடக்குது, இதற்கான உளவியல் என்ன நினைக்கிறீங்க? அதாவது வந்த தந்தியோட வதந்திக்கு வந்து வேகம் விறுவிறுப்பு எல்லாம் அதிகம். எல்லார்கிட்டையுமே வந்து ஒரு தனி மனிதன்கிட்ட வன்முறை உணர்வுகள் இருக்குது. அது வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சமூக கட்டுப்பாடுகள், சுய கட்டுப்பாடுகள் இதெல்லாம் இருக்கணும். அந்த தனி மனிதனே ஒரு குழுவாக இருக்கும் பொழுது அவன் வேறுபடுறான். நியாயமாக பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய யோக்கியதை அவன் தனியாக இருக்கும்போது தெரியணும். ஒரு 4 சுவர்களுக்குள் அவனுடைய யோக்கியதை தெரியும். அப்பொழுது வந்து வன்முறையை வெளிப்படுத்துவதற்கு ஏன்னா ஊடகம் நிச்சயமாக வாய்ப்பு கொடுக்குது. ஒரு குழுவாக வந்து இருக்கும் பொழுது அவனுக்கு எந்த விதமான இன்னிபிஷன்ஸும் கிடையாது. குழு வந்து பார்த்திங்கன்னா குழுவுக்கு வந்து ஒரு ஆங்கிலத்தில் ஒரு சொலவடை சொல்லுவாங்க, இட் ஹேஸ் மெனி ஹெட்ஸ் பட் நோ பிரெயின்ஸ். நிறைய தலைகள் இருக்குது குழுவுக்கு, ஆனால் மூளை கிடையாது. இதில் வந்து ஒரு என்ன, அந்த குழு மனப்பான்மை வந்து ஏன் இப்படி வந்து வன்முறையில் ஈடுபடுதுன்னு பார்க்கும் பொழுது, நீங்கள் வந்து ஒரு 1993 ஒரு அமெரிக்காவில் ஒரு கிரைம் படம் வந்துச்சு, எ பிராங்க்ஸ் டேல்னு. அதனுடைய படம் முடிச்சுட்டு அது அடிநாதமாக வெளியில் வரும்பொழுது எல்லார் மனதிலையும் வந்து ஒரு பரப்பப்பட்ட கருத்து என்னன்னா, கேட்கும் விஷயங்களை நம்பாதீர்கள், பார்க்கும் விஷயங்களை பாதி நம்புங்கள்ன்றது தான் அந்த ஒரு வன்முறை சம்பந்தப்பட்ட ஒரு படத்தில் கடைசியாக சொல்லப்பட்ட ஒரு தத்துவம். இது வந்து ஏன் இந்த தனி மனித வன்முறை வந்து எப்படி வருதுன்னு சொல்லும் பொழுது, ஒரு மனநல மருத்துவத்தில் சிசரோ லும்ப்ராசோன்றவர் வந்து அவர் ஒரு புக் எழுதுகிறார், லூமியோ டெலின்குவென்ட்டன், எந்த சூழ்நிலையில் ஒரு மனிதன் ஒரு வன்முறைக்கு உள்ளாகிறான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சார்லஸ் மக்கேன்றவர் என்ன சொல்கிறாரு, தனி மனிதனாக இருக்கும்பொழுது வன்முறை வெளிப்படுத்தாதவர்கள் ஒரு குழுவில் இருக்கும் பொழுது ஒரு ஆட்டு மந்தை நிலைமைக்கு, அந்த மனோபாவத்திற்கு அவர்கள் எடுத்து செல்லப்படுகிறார்கள் சொல்கிறார். சஸ்டேவ் லீபான் ஒருத்தர் தான், அவர் தான் ரொம்ப அழகாக சொல்கிறார் குழு வன்முறை எப்படி வருதுன்னு. முதல்ல ஒரு குழுவில் நான் வந்து மிங்கிலாகிறேன். இது வந்து என்னுடைய நண்பர்கள் குழுவாக இருக்கும் பொழுது ஒரு பொதுவான கருத்துக்களின் அடிப்படையில் மியூச்சுவலி ஷேர்டு இன்ட்ரெஸ்டில் நண்பர்கள் குழு அமைந்து விடுகிறது. அந்த நண்பர்கள் குழுவில் இருக்கும் போக்கு பாவனைகள், நடை உடை பாவனைகள், கலாச்சாரம் எல்லாம் என்னை பற்றி கொள்ளுகிறது. அந்த நண்பர்கள் குழு வந்து வன்முறையில் இருந்ததுன்னா எனக்கும் வன்முறை வருது. எனக்கு நண்பர்களே இல்லாமல் ஒரு வேறு விதமான பல்வேறுபட்ட ஒரு பரிணாமங்களை உடைய ஒரு குழுவில் இருக்கும் பொழுது நான் எப்படி வந்து அறிவுபூர்வமாக அதில் இணையணும், உணர்வு பூர்வமாக இணையணும்,
அறிவுபூர்வமாக நான் இணைஞ்சேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. உணர்வுபூர்வமாக நான் வந்து அங்கே அந்த குழுவில் இறங்குறேன். முதல்ல என்னென்னா சப்மர்ஜென்ஸ்ன்னு சொல்கிறோம், அந்த குழுவுடைய எண்ணங்களை விட உணர்வுகளில் நான் மூழ்கிடுறேன். ரெண்டாவது கண்டேஜியன் சொல்கிறாங்க, அந்த குழுவில் இருக்கிற எந்த விதமான விஷயங்களை கேள்வி கேட்காமல் உணர்வு ரொம்ப பயசான ஒரு விஷயம். ஒரு தாய் வந்து ஒரு தந்தை ஒரு மகனோட மகள்கிட்ட ஒரு அப்பாவுக்கு இருக்கிற அந்த உணர்வுபூர்வமாக இருக்கிறது வந்து அறிவுபூர்வமாக பார்த்திங்கன்னா அது வேறு விதமாக இருக்கும். மூணாவது பார்த்திங்கன்னா சஜஷன், எனக்கு வந்து அப்படியே அது கருத்தேற்றம் ஆகிடும். இதில் வந்து இந்த மூணு நிலைமையில் அந்த மனப்பான்மை, அந்த வெறி, வன்முறை என்னை தொற்றி கொள்ளுகிறது. இன்னொரு தியரி சொல்கிறாங்க, டி இண்டிவிஜுவேஷன். டி இண்டிவிஜுவேஷன்னா தனி மனித பொறுப்புகள். நான் ஒரு சிக்னலில் நிற்கிறேன், சிக்னலில் நிற்கும் போது போலீஸ்காரர் இருக்கார், சிகப்பு விளக்கு எரியுது, மரியாதையாக நிற்கிற சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு, இது வந்து சமூக கட்டுப்பாடு. யாருமே இல்லாத ஒரு வனாந்தர பிரதேசத்தில் வந்து சிக்னலில் நிற்கும் பொழுது, போலீஸ்கார் இல்லாத பொழுது நான் வந்து தவறு செய்தால் கூட அது யாருக்கும் தெரியாத நிலைமையிலையும் நான் வந்து என்னை கட்டுப்பாடு வச்சுருக்கேன், அது சுய கட்டுப்பாடு. ஆனால் அந்த குழுவில் என்ன கிடைக்கிது, டி இண்டிவிஜுவேஷன், கும்பலில் கோஷம் போடுறது. நான் என்ன ஒரு தப்போஸ் ஒரு தப்பான வார்த்தை கெட்ட வார்த்தை பேசினா கூட, ஏதாவது ஒரு வன்முறை பிரயோகத்தில் வேறு விதமான நடத்தையை வெளிப்படுத்தினாலும் யாருக்கும் எளிதில் தெரியாது, எனக்கு பொறுப்பாக மாட்டேன், எல்லாரும் தானே செய்கிறாங்கன்னு சொல்கிற அந்த குழுவில் கோஷம் போடுற மனப்பான்மை டி இண்டிவிஜுவேஷன் வருது. அதுதான் ஒரு அடிப்படையான காரணமாக இருக்கும். இதுதான் அடிப்படை. ஆனால் இது வந்து இந்த விசாரணை இல்லாமல் கொள்றது வந்து லிஞ்சிங் சொல்லுவாங்க லீகல் ஆஸ்பெக்டில். அமெரிக்க புரட்சி வந்து 1773-85 வரைக்கும் நடக்குது. அதில் சார்லஸ் லிஞ்ச்னு ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு விசுவாசமாக இருக்கிற மனிதர்களை கொல்ல ஆரம்பித்தார். அதுக்கு வந்து நிறைய சாங்ஷனிங் இருந்தது, சோஷியல் சாங்ஷனிங் இருந்தது. அந்த குரூப்பில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அதை ஆராதித்து அவர்களை ரொம்ப அவரை போற்றி பாராட்டினாங்க. அதுலேருந்து தான் இந்த லிஞ்சிங்கிற வார்த்தை எட்டிமாலஜிக்கலாக அடிப்படையாக வந்தது. இதில் தான் வந்தது குழு வந்து வன்முறையில் ஈடுபடுவது தொடர்ந்து இருக்குது. தனி மனிதனும் ஒரு கலீல் கிப்ரான் அழகாக சொல்லுவார், இன் எவ்ரி மேன் தேர் டூ மென், ஒன் மேன் இஸ் ஸ்லீப்பிங் இன் த டார்க், அனதர் மேன் இஸ் அவேக்கன் இன் த லைட். ஒரு வெளிச்சத்தில் ஒரு மனிதன் உறங்கி கொண்டிருக்கிறான், இருளில் ஒரு விலங்கு வந்து உலவி கொண்டிருக்கு. அந்த விலங்கு வந்து தனியாக இருக்கும்போது வருது, ஆனால் குழுவில் இருக்கும்பொழுது சீக்கிரம் வெளியில் வந்துடும். சரி, குழுவாக இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை அதிகமாக வருதுன்னு குறிப்பிடும்போது, இப்போ இதில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக வந்து காவல்துறையினர் தரப்புலேருந்து அரசு தரப்புலேருந்து விழிப்புணர்வு கொடுக்கப்படுது, மக்களுக்கு இது மாதிரியான வதந்திகளை நம்பாதீங்கன்னு சொன்னதுக்கப்புறமும் இது ஒரு ஐந்தாவது உயிர் பலி நேற்று முன்தினம் நடந்தது. இதில் நாம் உற்று நோக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த தாக்குதலில் ஈடுபட்ட எல்லாருமே பொதுமக்கள் தான், யாருமே ரவுடிகள் கிடையாது, கொலையாளிகள் கிடையாது. அப்போ இந்த வதந்தினுடைய தீவிரம் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது இதுக்கு வந்து நீங்கள் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட காரணம் மட்டும் நான் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு முக்கிய காரணம்ன்றது பார்த்திங்கன்னா ஊடகம், டெக்னாலஜி, தொழில்நுட்பம். 30 வருடங்களுக்கு முன்பு வந்து எனக்கு ஒரு செய்தி வந்து என்னை அடையுதுன்னா அதுடைய நம்பகத்தன்மையை நான் யோசிப்பேன், கொஞ்சமாவது அறிவுபூர்வமாக இருப்பேன். வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக் இவையெல்லாம் எனக்கு வந்து ஊடகங்கள், எனக்கு ஒரு அழகான முகமூடிகளை கொடுக்குது. எனக்கு வர்ற செய்தியை நான் படித்து கூட பார்க்குறது கிடையாது, செய்திகளை கடத்துபவனாக நான் இருக்கிறேன். அடிப்படையில் நான் ரொம்ப ஒரு பேசிக்காக வந்து ஒரு சோம்பேறியாக இருக்கலாம், ஒரு வேறு வன்முறையில் இருப்பேன், வித்தியாசமான ஆளாக இருப்பேன், ரொம்ப ஷையாக இருப்பேன், ரிசர்வ்டாக இருப்பேன், சென்சிட்டிவாக இருப்பேன். ஒரு ஹியூமரஸ் விஷயத்தை அல்லது ஒரு க்ரியேட்டிவான ஒரு விஷயத்தை, ரொம்ப ரொம்ப நல்லவர்ன்ற ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நானும் பதிவேற்றம் செஞ்சுட்டு எனக்கு எத்தனை லைக் இருக்குன்னு பார்த்துன்னு இருக்கிறேன். அழகான முகமூடிகள் இந்த சமூக வலைதளங்களில் கிடைக்குது. இந்த முகமூடியை அணிச்சிட்டு நான் பாட்டு அனுப்புகிறேன். என்னன்னா, எந்த அளவுக்குன்னா டெக்னாலஜி ஹஸ் கரப்டட் அவர் இமோஷன்ஸ். இமோஷன்ஸ் வந்து நீங்கள் ஒரு குடும்பத்திலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதில்ல. இந்த கடந்த 40 வருடங்களில் நடந்த தொழில்நுட்ப வளர்ச்சி குடும்பத்தை ஒன்றை உள்ளாமாக்கி விட்டது. குடும்பத்தில் ஒரு கூரையின் கீழ் மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இடையே வந்து எந்த விதமான பரிமாற்றம் இல்லை. கிடைக்கிறதெல்லாம் எனக்கு கிடைக்கிறதெல்லாம் இன்ஃபர்மேஷன், நாட் கம்யூனிகேஷன். ஆனா நல்லது செய்யறதா நினைச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரியான விஷயங்களை பண்றாங்க. நம்ம குழந்தைகளை காப்பாத்தணும். நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன், இந்த அடிப்படை உளவியல் எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் எனக்கு வந்திருக்கு வாட்ஸ்அப்ல. தினசரி நீங்கள் வந்து ஒரு 50 ml தேங்காய் எண்ணெயும் ஒரு எலுமிச்சை சாறையும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கேன்சர் சரியாயிடும்.
எவ்வளோ ஒரு அயக்கத்தனம். இதில் வேற ஒரு ரஷ்யாவோட யூனிவர்சிட்டி பேரை சொல்லி விஞ்ஞான ரீதியாக இல்லைன்னு சொல்லிட்டு இதை பார்க்குற ஒரு சாதாரண ஆள் எனக்கே வந்து சரி நல்ல விஷயம் தானே, எலுமிச்சம்பழம் வந்து இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை குடிக்க ஆரம்பித்தானா கேன்சர் சரியாயிடுமா? இன்னொன்று வந்து இது சொல்கிறாங்க, மனநோய்க்கு வந்து நீங்கள் வந்து மருந்துகளே தேவையில்லை, நீங்கள் வெறும் பேச்சுவார்த்தையிலே சரிப்படு. இது பேச்சுவார்த்தையில் சரிப்படுறதுக்கு இது வந்து டோபோயின் லெவலுக்கு நாங்கள் போயின்னு இருக்கோம். ஒரு அடிப்படையில் ஒரு ரசாயன மூலக்கூறு வந்து மாறுதலால் தான் மனநோய் ஏற்படுது, அது வித்தியாசமாக இருக்குது. பேச்சுவார்த்தைன்னா வரப்பு தகராறுனா பேச்சுவார்த்தையில் தீர்த்திடலாம். இணையம் எப்படி இருக்குன்னா, எனக்கு நான் ஒரு அழகான நீங்கள் ஒரு பரிசு கொடுத்த ஒரு பேனா வாங்கி நீங்கள் என்னுடைய நண்பர் நீங்கள் நான் அந்த பேனாவை தொலைச்சிட்டேன், குப்பைக்கூடையில் என் ஒய்ஃப் போட்டாங்க, அந்த குப்பைக்கூடையை எனக்கு லாரி எடுத்துகிட்டு போயிடுத்து, கார்பரேஷன் லாரி போய் உருவிக்கு அழியில் கொட்டிடுத்து, அந்த பேனாவை தேட முயற்சிக்கும் பொழுது நான் அதை பார்க்குறேன், உபயோகப்படுத்திய உபயோகப்படுத்தாத உபயோகப்படுத்த முடியாத கழிவு மற்ற எல்லா விஷயமும் குப்பைகள் எல்லாம் வந்துன்னு இருக்குது. என் பேனாவை தேடுற முயற்சியில் எனக்கு வித்தியாசமாக தெரியுது, எது சரி எது கரெக்டுன்ற கூட தெரியல. ஒரு உதாரணமாக, இணையத்தில் ஒரு சென்சார் இல்லை, விஞ்ஞான ரீதியாக எதுவுமே இல்லை. ஒரு செக்ஸ் ரீதியாக என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணுன்றதுக்கு சில சயின்டிஃபிக் வெப்சைட்ஸ் இருக்குது, ஆனால் வித்தியாசமாக இருக்குது. சூசைட் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்குது, ஆட்டம் பாம்பு எப்படி தயாரிக்கணும்னு ஒரு இது இருக்குது. இதில் நீங்கள் வந்து இதுதான் இதுதான் எங்களுடைய மருத்துவம்ன்றது மருத்துவ ரீதியிலே குழப்பி கொண்டு இருக்கிறார்கள். இணையத்தில் இணையத்தில் வந்து என்னன்னா போக்கு எப்படி இருக்குன்னா கொட்டி கிடக்குது. இதில் வந்து நான் வந்து எது சரியான ஒரு செய்தி கிடையாது, எனக்கு யோசிக்காம மக்கள் கட்டுப்படுத்துகிற விஷயம் கிடையாது, கட்டுப்படுத்துகிற விஷயம் கிடையாது. ஒரு தொலைக்காட்சியிலேயோ ஊடகத்திலேயோ நீங்கள் வந்து நான் எல்லாத்தையுமே பேசிட முடியாது. மாறுபட்ட கருத்துனா நீங்கள் வந்து அதை நிச்சயமாக மறுப்பு சொல்லுவீங்க. இல்லை, இப்போ கடந்த சில ஆண்டுகளாக சமூக வலைதளங்களின் வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கு பார்க்குறோம். அதே சமயம் கடந்த சில ஆண்டுகளாக நம்பகத்தன்மை உள்ள தகவல்களை மட்டுமே பரப்புங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதிகமாக நம்ம கேட்குறோம். ஆனால் ஏன் அந்த யோசனை அந்த பரப்புபவர்களுக்கு அந்த உளவியல் ரீதியாக வரமாட்டேங்குது? உடனே அதை ஏன் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க? இது என்னென்னா ப்ராபப்ளி முடியாதவர்கள் இயலாதவர்கள் வந்து அந்த வலைதளத்தை எந்த மாதிரி விஷயங்களுக்குன்னா எதிர்ப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு, வன்முறை சம்பந்தமான விஷயங்களுக்கு, தீவிரமான விஷயங்களுக்கு மிக அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. ஒரு அந்தரங்கத்தை, ஒரு தனி மனித அந்தரங்கம் வந்து அத்துமீறி பிரவேசிக்க வந்து இந்த வலைதளம் பயன்படுத்தப்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் இருக்குது, ஆனால் நல்ல விஷயங்களை நெறிமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சென்சார் நமக்கு இல்லை. இதனால் வந்து இந்த மாதிரி வந்து பை ப்ராடக்ட்ஸ்லாம் வருது. ஒரு பாலில் பால் ஃபுல்லாக இருக்குது, ஒரு துளி வந்து நீங்கள் கலக்கும் பொழுது அந்த பாலுடைய தன்மையே மாறிவிடுகிறது. என்னென்னா ஒரு முதிர்ந்து அனுபவித்து ஆண்டு படித்து மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சாதாரண ஒரு இளைஞன் இவர் சொல்கிறாங்கல்ல, இப்போ வந்து ஒரு ஒரு அம்மா அன்றைக்கு பெருமையாக பேசிக்கிறாங்க, என் பையனுக்கு நான் எது வந்து ஐபேட் வாங்கி கொடுத்தேன், ஐபேட் வந்து மூணாவது பெட்ஃபோராக மாறிவிட்டது. அந்த ஐபேடில் போய் அவன் ஓப்பன் பண்ணால் அவன் வந்து பல வெப்சைட்டில் எதை பார்க்குறான்னு தெரியாது. அதை பார்க்கும்பொழுது ஒரு சண்டை போடுற காட்சியில் வன்முறை உணர்வுகள் தான் மனசில் வரும். சரி, நாம் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்பாக ஒரு செய்தி தொகுப்பை பார்த்து விடலாம். வாட்ஸ்அப்பில் பரவும் வதந்தியால் ஒரு உயிரையே பறிகொடுத்து விட்டு நிற்கிறது சென்னை பழைய பல்லாவரத்தைச் சேர்ந்த குடும்பம். குலதெய்வம் கோயிலுக்கு சென்றபோது குழந்தை கடத்தல் கும்பல் என கருதி தாக்கப்பட்டதில் உயிரிழந்த ருக்மணி குடும்பத்தின் துயர பதிவை இப்போது பார்க்கலாம். மலேசியாவில் பிறந்து தமிழகத்தை சேர்ந்த ராணுவ வீரர் ராமச்சந்திரனை திருமணம் செய்து கொண்டவர் ருக்மணி. கணவரை இழந்துவிட்ட நிலையில் மகன்களுடன் பழைய பல்லாவரத்தில் வசித்து வந்த ருக்மணி மலேசியாவிலிருந்து வந்த உறவினர்களுடன் திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் உள்ள குலதெய்வம் கோவிலுக்கு புறப்படும் வரை எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. பயணத்தின் போது நீலாம்மாள் என்ற மூதாட்டியிடம் வழி கேட்ட போது அருகில் இருந்த குழந்தைக்கு மலேசிய சாக்லேட்டுகளை ஆசையுடன் அளித்துள்ளார் ருக்மணி. அதுதான் அவர் உயிருடன் இருந்த கடைசி தருணம். குழந்தை கடத்தும் கும்பல் என கருதி ருக்மணியையும் அவருடன் சென்ற மருமகன் கஜேந்திரன் உள்ளிட்டோரையும் பொதுமக்கள் தாக்கியதில் கஜேந்திரன் இன்னும் ஆபத்தான நிலையில் இருக்கிறார். ருக்மணியை எதிர்பார்த்து அவரது பேர குழந்தைகள் பல்லாவரத்தில் பரிதவித்தபடி காத்திருக்கிறார்கள். நல்ல டைப் அவங்க பேரா பேத்தினா அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும், பேரன்னா அவ்வளோ பிடிக்கும். சாப்பாடு ஊட்டணும்னா அது எங்க போனாலும் வந்துருவாங்க. சாப்பாடு ஊட்டுறதுக்கு என் பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்குன்னே வருவாங்க. பேர குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்ட சரியான நேரத்திற்கு தனது அத்தை வந்து விடுவார் என கூறும் மகாலட்சுமியும் அவரது குடும்பமும் மீளா துயரத்தில் மூழ்கியுள்ளனர்.
தெரியாம ஒரு சாக்லேட் கொடுத்ததுக்கோசமா அங்க இப்படியே அங்க அவங்கள அடிச்சு இப்படியே அங்க சாவடிக்கிறது. எங்களுக்கு என்னங்க பதில் சொல்ல போறீங்க? எங்களுக்குலாம் என் குழந்தைங்களுக்குலாம் நான் என்ன பதில் சொல்றது? நல்லா போனோம், நல்லா இருந்த பொம்பளை இப்படி என்ன ஏதுன்னு தெரியாமல் இப்படி அடிச்சு இப்படி சாவடிச்சா ஒன்று உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா போலீஸ்கிட்ட சொல்லணும், இல்லைனா நீயாவது வாயை திறந்து கேட்கணும். என்னங்க நீங்கள் எதுங்க சாக்லேட் கொடுங்க என்ன ஏதுன்னு கேட்டு அதுக்கப்புறம் செய்யணும். ஒன்றுமே தெரியாமல் அவங்கள அப்படியே மெதி மெதின்னு மெடிச்சு அதுமாரி தலையெல்லாம் ரத்தம். எங்கள் வீட்டுக்காரர் வந்து சொல்கிறார், எங்கள் அம்மா எப்படி இருந்தாங்க, எங்கள் அம்மா எப்படி கிடக்குறாங்கட்டி ரோட்டில் ரத்தத்தில்ன்றார். அப்போ பெத்த பிள்ளைக்கு வயிறு எரியுமா எரியாதாங்க? அடித்து கொலை செய்யப்பட்ட ருக்மணி அம்மாள் அனைவரிடமும் அன்போடு பழகுபவர் என்றும் குழந்தைகள் மீது அதிக நேசம் உடையவர் என்றும் தெரிவிக்கின்றனர் அந்த பகுதி மக்கள். எல்லாருக்கிட்டையும் எல்லா பிள்ளைங்கிட்டையும் நல்ல ஒரு அன்பாக தான் பழகுவாங்க. அது வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. எப்படி பழகிறாங்க எது பழகிறாங்க எந்த குறையும் சொல்ல முடியாது. அவங்க குழந்தைங்கிட்ட எல்லாட்டையும் அவங்க ஃபாரின்லேருந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா அவங்க சாக்லேட்டு மிட்டாயி வேறு அதர் திங்ஸ் எதுவும் கொடுப்பாங்க. அந்த பையனுங்களுக்கு வந்து ஆதரவு அந்த அம்மா தான். அந்த வீட்டுக்கு ஒரு குடும்ப தலைவியாக இருந்தால் அவங்க தான் பார்த்துருக்காங்க. இன்றைக்கி அந்த மருமக பிள்ளையாக ரொம்ப சீரியஸாக இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அதை நினச்சாவே ரொம்ப பயமாகவும் இருக்குது. அந்த பொண்ணுக்கும் ஆதரவு இல்லை, பையனுங்களுக்கும் ஆதரவு இல்லை. வாட்ஸ்அப் வதந்தியால் அடித்தே கொல்லப்பட்டு விட்ட ருக்மணி அம்மாளின் பேர குழந்தைகள் தங்கள் பாட்டிக்கு என்ன நடந்தது என்பதை உணராமலேயே அவர் சோரூட்ட வருவார் என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் கதிரவன். குழந்தையை கடத்த வருபவர்கள் என பரப்பப்படும் வதந்திகளால் அப்பாவிகள் உயிரிழக்கும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகின்றன. இதுகுறித்து சிறப்பு விருந்தினருடன் நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அச்ச உணர்வு ஏன் வன்மமாக மாறுகிறது, இதனை எவ்வாறு தடுக்க வேண்டும் என்பது குறித்தும் அவரிடம் விரிவாக கேட்டறியலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிறப்பு நேரலையை தொடரலாம். உயிரை பறிக்கும் வதந்தி சிறப்பு நேரலையை தொடரலாம். அப்பாவி மக்கள் குழந்தையை கடத்த வந்ததாக பொதுமக்களால் தாக்கப்பட்டு உயிரிழக்கும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வரும் நிலையில் அரங்கில் சிறப்பு விருந்தினராக திரு அசோகன் இணைந்திருக்கிறார். திரு அசோகன், இந்த ஒரு அச்ச உணர்வு எப்படி ஒரு வன்மமாக மாறுது? அதற்கு இடையில கூட விசாரணைக்கு நீங்கள் வந்து காவல்துறையை அணுகலாம், இது மாதிரியான வதந்தியை நம்பாதீர்கள் தொடர்ச்சியாக அந்த விழிப்புணர்வு பரப்புரை மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் ஏன் காவல்துறையினர் போகாமல் பொதுமக்களே வந்து அந்த தாக்குதலில் ஈடுபடுறாங்க? அதாவது அந்த குழு மனப்பான்மையை அழகாக வந்து ஊடகங்கள் பிரதிபலிக்குதா இல்லை ஊடகத்தை பார்த்து அந்த குழு மனப்பான்மை வருதான்றதில் காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் ரெண்டுமே இருக்குது. ஒரு திரைப்படத்தில் அழகாக சொல்லுவாங்க, ஒரு வில்லனை வந்து கடைசியில் வந்து அந்த ஹீரோ வந்து பிடிச்சிட்டு இவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்க, நான் உன்னை வந்து போலீஸில் ஒப்படைச்சிட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன், மறுபடியும் வந்து மேலே வந்து மறுபடியும் வந்து இதே இது வன்முறையில் ஈடுபடுவேன், அதனால் நானே உனக்கு தண்டனை வழங்குறேன்னு சொல்லிட்டு இந்த முடிவு வந்து எல்லார்கிட்டையும் பார்க்குறவங்க மத்தியில் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அழகாக அந்த காட்சியை சித்தரிச்சிருப்பார். ஒரு டிஎன்ஏன்ற ஒரு ஊடகத்தில் இந்த பழவேற்காடில் ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு குற்றம் புரிந்த ஒரு நபரை போலீஸிடம் ஒப்படைக்கிறாங்க. ஒரு அம்மா ஒப்படைத்து விட்டு ரெண்டு நாள் சென்று அவன் சுதந்திரமாக அதே ஏரியாவில் வந்து திரிஞ்சின்னு இருக்கான். மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து விட்டது. இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மனிதன் ஒரு சமுதாயத்தில் அடித்தட்டில் இருக்கிறவன் குற்றம் புரிந்தவனுக்கு வந்து தண்டனை இருக்குது, அவன் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிப்பது வந்து சிரமமாக இருக்குது. ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய கண் அசைவில் வந்து போலீஸ் இருக்கும் பொழுது கொஞ்சம் மேல்தட்டில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு உள்ளவர்கள் பெரும் தவறு செய்தால் கூட அவர்கள் தப்பி தவறி வெளியில் வர்றதுக்கு ஜாமீனில் வந்து மாற்று வழியில் வந்து மறுபடியும் அதே நடத்தையில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்ற ஒரு நம்பிக்கை வந்து குறைவது வந்து ஒரு காரணமாக இருக்குது. இந்த அதையும் இதையும் நம்ம பொருத்தி பார்க்க முடியுமா? அந்த ஒரு பெரிய ஒரு செல்வந்தருக்கோ பெரிய அளவு பார்க்கும்பொழுது சாதாரண நபர்கள் இது வந்து இது என்ன இதை என்ன பண்ணுவாங்க, அவனை வச்சுருப்பாங்க, அவனுக்கு ஒரு யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, இது ஒரு கும்பல் இருக்கும், இது கும்பலுக்கு பின்னாடி வந்து யாராவது இருப்பாங்க, நடக்கிறது என்ன? ஒரு நீங்கள் வந்து ஒரு போராட்டக்காரர்கள் உருவாவதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். ஒரு போராட்டம் வந்து ஒரு நிலத்தில் இந்த மண்ணில் ஒரு நல்ல விஷயத்துக்காக போராடும் பொழுது ஒரு அது தப்புன்னு சொல்லும் பொழுது உடனடியாக அவரை கைது செய்கிற இந்த போலீஸ் உயர்நீதிமன்றம் சொல்லிக்கூட கொஞ்சம் நாட்களை கடத்தி கொண்டு இன்னமும் தேடிக்கொண்டு இருக்கிறோன்றவங்க ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு. அதனால் அந்த நம்பிக்கை குறையும் பொழுது நான் என்னென்னா இந்த மனிதர்களை மட்டும் நான் குறை சொல்ல மாட்டேன், ஊடகங்கள் கூட. ஏன்னா ஊடகங்களுக்கு வந்து ஊடகம்ன்றது எல்லாருமே நானும் நீங்கள் எல்லாம் சேர்ந்தது. நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது, கம்யூனிகேஷன் இல்லை.
இன்றைய செய்தி இன்னையோட முடிஞ்சிடும், இன்னைய டிஆர்பி ரேட்டிங்கில் நல்லாயிருக்கும். நாளைக்கு இதனுடைய ஃபாலோஅப் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஊடகம் அடுத்த ஊடகத்தை பார்த்து இருக்குது. இது என்ன நடந்ததுன்றதை பற்றி யாருக்குமே தெரிய போகிறது. அன்னையோட முடிஞ்ச விஷயமாக தான் இருக்குது. இதில் குழப்பத்தில் இருக்காங்க. இது வந்து இன்றைக்கி விஷயம் தெரியுது. இதுக்கு தீர்வு என்பது வந்து தொலை தூரத்தில் கிடைக்காத நேரத்தில் இருக்குது. இல்லை, இப்போ இந்த நேற்று முன்தினம் இந்த படவேற்காட்டில் நடந்த சம்பவம், அந்த காணொலி காட்சி நம்ம பார்த்தோம்னா, யாரோ பை மாட்டிருக்கிறவன் வந்து பயங்கரமாக வந்து அடிக்கிறான், அவன் வந்து உண்மையிலே அந்த இடத்துல இருக்கிறவனா அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த பிரேத பரிசோதனை செய்யும்போது அவர் கண்ணு தோண்டப்பட்டிருக்கு, மூக்கு உடைக்கப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு வன்மம் மக்கள் மனசில் ஏன் வருது? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வன்முறை வந்து ஆர்கனைஸ்டாக இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. அந்த ஒரு எந்த நோக்கத்துக்காக தவறான நோக்கமாக இருந்தால் கூட, அது ஒரு டிஸ்பிளேஸ்ட் அக்ரெஷனாக இருந்தால் கூட, அது இருக்கும் பொழுது வேறு விதமான சில ஆட்கள் அதில் வந்து இணைந்து விட வாய்ப்பு இருக்குது. ஒரு அதாவது ஒரு வன்முறை வந்து நிகழுதுன்னா அந்த நேரத்தில், அதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு தப்பான ஒரு சம்பவம் ஒரு ரோட்டில் நடக்குது, அதை காப்பாற்ற போகிற இடத்துல நாலு பேர் செத்து இருக்கான், அவன் கையில் இருக்கிற நகைகளை பிடுங்கிக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா அடிக்கிறதுனா அடிக்கிறதோடு நிறுத்திருக்கலாமே, ஏன் 30 சவரன் நகை காணும், அந்த ஏன் காரை உடைக்கணும். அவங்க சொல்லும்போது அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ஒரு ஊரில் டிராக்டரை போட்டு நிறுத்துகிறாங்க. எங்கேயோ வந்து இதில் வந்து வேறு சில மனிதர்களும் அவருடைய விலங்குத்தனத்தை வெளிப்படுத்தி வேற வந்து அவங்களுடைய வன்முறையில் இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் கூட ஒரு தேர் ஷுட் பி எ மெத்தர்ட் இன் மேட்னஸ். ஒரு அடிக்கிறது கூட வந்து இல்லை, ஒரு அதாவது பாம்பு படம் எடுக்கணும், கடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க விசாரணையின் பொழுது. போலீஸ் கூட ஒரு அளவு தான் அதை வந்து உண்மையை இது பண்ணணும். ஒரு எல்லை தாண்டிய வன்முறையாக இருக்குது. இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். நம்பிக்கை இழந்ததன் அடிப்படையில் நிச்சயமாக இது இருக்காங்க. இதில் வேறு சிலரும் ஆளுமை கோளாறு உள்ள சமூக உட்புரிவில் இருக்கிற மனிதர்களும் இதில் சேர்ந்து விட்டாங்க, அதுதான் உண்மை. சரி, அதற்கான களையெடுப்புகள் எவ்வாறு இருக்கணும், தடுப்பு முறைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படணும் அப்படிங்கிறதை நாம் பேசலாம். ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். நேர்களை, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிறப்பு நேரலையை தொடரலாம். உயிரை பறிக்கும் வதந்தி குறித்த சிறப்பு நேரலையை தொடர இருக்கிறோம். முன்பாக, குழந்தை கடத்துவதாக ஏற்படும் சந்தேகத்தின் பேரில் தாக்குதல் நடத்தும் நபர்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழகத்தின் வடக்கு மண்டல IG ஸ்ரீதர் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். வடக்கு மண்டல IG ஸ்ரீதர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் நாம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார், வணக்கம். சார், சமூக வலைதளங்கள் மூலமாக குழந்தை கடத்தக்கூடிய கும்பல்கள் ஊடுருவி இருப்பதாக நிறைய தகவல்கள் வெளியாகுது. அது வதந்தியை பரப்புவோர் மீது நம்ம என்ன நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோங்க? இப்போ ஒரு கடந்த ஒரு வார காலமாக வாட்ஸ்அப் மூலமாக குழந்தை கடத்துவோர் தமிழ்நாட்டில் உருவாவதாக ஒரு தகவல் ஒளி வருகிறது. இது முற்றிலும் தவறான தகவலாகும். இது தொடர்பாக யார் இந்த வதந்தியை பரப்புகிறார்கள் என்பது குறித்து சைபர் கிரைம் மூலமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த வதந்தியை பரப்புவர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இதுவரைக்கும் 2 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, 11 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது? அதே போல் பொதுமக்களே இது போன்ற விஷயங்களில் சட்டத்தை கையில் எடுப்பது சரிதானா? இதுவரை திருவண்ணாமலை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மற்றும் 11 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக காவல்துறையின் சார்பாக நான் கூற விரும்புவது என்னவென்றால், பொதுமக்கள் தாங்களே சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது எல்லா நிகழ்வுகளுமே தவறான தகவல்களை நம்பியதன் அடிப்படையில் ஏற்பட்டதாகும். வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய தகவல்களின் நம்பகத்தன்மையை அறிந்து அதற்கேற்ப தான் பொதுமக்கள் செயல்பட வேண்டும். இது போன்ற தவறான தகவல்களை நம்பி செயல்பட்டால் அவர்களும் வழக்குகளை சந்தித்து அவர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாகிவிடும். இதுவரை பதிவு செய்த வழக்குகளில் 51 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்பட்டப்படுத்தியுள்ளார்கள். இதனால் அவர்களது வாழ்க்கை பாதிக்கப்படுகின்றது. எனவே பொதுமக்கள் சட்டத்தை தாங்களே கையில் எடுத்துக்கொள்ளாமல் இதுபோன்ற சந்தேக நபர்கள் யாராலும் தென்பட்டாலோ அவர் கிராமத்தில் இருந்தாலோ உடனடியாக பிடித்து வைத்து கொண்டு காவல்துறைக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த காவல்துறை ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே இது பற்றி ஒரு விழிப்புணர்வு முகாமை ஏற்படுத்தி வருகிறோம். துண்டு பிரசுரம் கொடுப்பது, ஆட்டோவில் மை கட்டி அது மூலம் விளம்பரம் செய்வது, இது போன்ற ஏற்பாடுகளையும் செய்துள்ளோம். அதில் அந்தந்த பகுதியில் உள்ள காவல்துறை எந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது குறித்து தெளிவாக கூறியுள்ளோம். அந்த எண்ணை தொடர்பு கொண்டால் உடனடியாக காவல்துறையினர் வந்து தேவையான நடவடிக்கை எடுப்பார்கள். நீங்களே இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று பொதுமக்களை எச்சரிக்கிறோம். இப்போது தற்போது கைது செய்யப்பட்டிருக்காங்களா, அவங்க மேலே என்னென்ன பிரிவுகளை வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் சார்? இது போல் தொடராமல் தடுக்கிறதுக்கு அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய SPக்களுக்கு நம்ம என்ன உத்தரவு சொல்லியிருக்கோம்?
இதுபோன்ற நிகழ்வுகளில் ஈடுபட்டவர்கள் மீது, கொலை குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் மீது கொலை வழக்கும், தாக்குதல் வழக்கில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் பிரிவுகளிலும் வழக்குகள் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்ட கண்காணிப்பாளர்களும் அவர்களது மாவட்டத்தில் ஆட்டோ மூலம் ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கும் 3-5 ஆட்டோ மூலம் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று பிரச்சாரம், இந்த வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று பிரச்சாரம் செய்யப்படுகின்றது. பிட் நோட்டீஸ் கொடுத்தோம். ரெண்டாவது வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களை அழைத்து ஒவ்வொரு காவல் நிலைய அளவிலும் கூட்டங்கள் கூட்டி இது போன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம், நீங்கள் சென்று பொதுமக்களையும் கூறுங்கள் என்று அந்த போல் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சர்வீஸ் ப்ரொடக்ட்ஸ், அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற சர்வீஸ் ப்ரொடக்ட்ஸ் மூலமாக அந்த மாவட்டத்தில் உள்ள செல்ஃபோன் எண்களை வாங்கி அதில் பல்காக SMS இது போன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று SMS அனுப்புவதன் ஏற்பாடு செய்து வருகிறோம். நன்றி சார். இதுபோல தவறான வதந்திகள் பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று IG ஸ்ரீதர் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் சுப்பிரமணியன். அசோகன், பொதுமக்கள் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது, குண்டர் சட்டம் வரைக்கும் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு வடக்கு மண்டல IG சொல்லியிருக்கிறாரு. வடக்கு மாவட்டங்களையும் நாம் இன்னைக்கு காலையிலிருந்து பார்க்கக்கூடிய செய்திகள், காவல்துறையினரே விழிப்புணர்வு பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறாங்க, அதுவும் இல்லாமல் காலையில ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ இது மாதிரியான ஒரு கடும் நடவடிக்கைகளின் கீழே விழிப்புணர்வு பரப்புரையால் இந்த நிகழ்வுகளை, இந்த கொடூரங்களை எல்லாம் தடுத்துட முடியுமா? அதாவது நான் அதை பார்த்தேன் சாருடைய இது எச்சரிக்கிறேன் அப்படின்றது, அதாவது காவல்துறை மேலே எஸ் பயம் வரணும், நான் தப்பு பண்ணால் தண்டிக்கப்படுவேன்றது பயம் வரணும். ரெண்டாவது ஒரு பொது மனிதன் எனக்கு மரியாதை வரணும், அவங்க மேலே ஒரு மரியாதை வரணும். மூணாவது முக்கியமாக காவல்துறையினுடைய நண்பன்ற நிலைமை வரணும். அதுதான் அந்த மூணாவது லெவல் வந்ததுன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் மக்கள் நம்புவாங்க. அதுதான் இது என்னென்னா எனக்கு வந்து பயம் இருக்குது, குண்டர் சட்டம் போட்டுருவேன், எச்சரிக்கிறேன், நிச்சயமாக வந்து இதுவாக இருக்கும், இதில் வந்து சில விஷமிகள் தவறுதலாக பண்ணலாம், மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் கூட, சாட்சிகள் இல்லாமல் மறுபடியும் இந்த நிகழ்த்துவதற்கு வாய்ப்பு இருக்குது, மரியாதை வரணும். மூணாவது நண்பன், எனக்கு வந்து நிச்சயமாக எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும், எனக்கு பிரச்சனை இருக்காதுன்னு இவங்க வந்து பண்ணுறத விட இதே ப்ரோக்ராமை எச்சரிக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு வாட்ஸ்அப்பில் இவங்க இந்த போலீஸ் அஃபிஷியல்ஸே பேசி ஒரு அன்பாக நிச்சயமாக பயப்படாதீங்க, இந்த மாதிரி வதந்திகளை நிச்சயமாக நம்பாதீங்க, பயப்படாதீங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் வந்து பாரா உஷார் பண்ணுறோம், ஒவ்வொரு கிராமத்திலும் வந்துடும், நீங்கள் நம்ப வேணாம், எதாக இருந்தாலும் நீங்கள் உடனடியாக கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மீடியா ஃபைல் அனுப்புங்க. இல்லை இப்போ வதந்தி பரப்புவோர் மீது இது மாதிரியான நடவடிக்கை இருந்தால் வதந்தி பரப்புவோர் மேலே இருக்கட்டும், காலையில் ஒருத்தர் கைது செய்யமா நடவடிக்கை எடுக்கணும். அவர் சமூக வலைதளத்தில் பதிவேற்றின வீடியோ லட்சக்கணக்கான லைக்குகளை பெற்றிருக்கு. தவறுகள் செய்தவருக்கு நிச்சயமா எச்சரிப்பு தேவை, தவறே செய்யாமல் வெறும் பயத்தில் நான் இந்த பயத்தை வளர்த்து கொண்டு ஒரு ஃபியர் சைக்கோசிஸில் இருக்கிற மற்ற மனிதர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பாக ஒரு மீடியாவில் வந்து சொல்லணும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் ஹாலில் காப்பி அடிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கேமரா இருக்கிறத விட ஒரு இன்விஜிலேட்டர் இருக்கிறது நல்லது. அது மாதிரி ஒரு மீடியா ஃபைலில் ஒரு போலீஸ் அதிகாரிகள் அத்தனை பேரும் பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம், அந்த ஆதரவை நீங்கள் இந்த மாதிரி நடக்காது, நாங்கள் பார்த்துக்கிறோம், எதாக இருந்தாலும் உடனடியாக நேரடியாக எங்ககிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு விஷுவலாக, நான் ஆடியோ ஃபைல் தேவையில்லை, விஷுவலாக பார்த்தீங்கன்னா அதை நம்புவதற்கு வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு. நேரம் ரொம்ப குறைவாக இருக்கு. இறுதி கருத்தா, இதை தடுப்பதற்கு ஒரு சுய கட்டுப்பாடு தான் தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது சமூக கட்டுப்பாடு சிதையும் பொழுது இது மாதிரி வருது. சமூக கட்டுப்பாடு பயத்தினால் சட்ட திட்டங்களால் வருது. வர வேண்டிய விஷயம் சுய கட்டுப்பாடு, எனக்கே வந்து சுய கட்டுப்பாடு இருக்கணும், முதல்ல தனி மனித பண்புகள் அதிகமாக இருக்கணும், நான் அடுத்தவனோட பேசக்கூடிய ஆஃப்லைன் கான்டாக்ட் சோஷியல் வீட்டிலே நான் பேசுறது இல்லை. அந்த டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் மெயிலில் தான் என்னுடைய மனைவிக்கிட்ட குழந்தைங்கிட்ட வாட்ஸ்அப்பில் தான் பேசின்னு இருக்கேன். முதல்ல என்னுடைய உணர்வுகள் மதிக்கப்படணும், அடுத்தவங்களுடைய உணர்வுகள் மதிக்கப்படணும், அது வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும், சூழ்நிலை ஆரம்பிக்கணும். இன்ஃபர்மேஷன் நெசசரி கிடையாது, கம்யூனிகேஷன் வேண்டும். ஒரு மருத்துவர் போயிருக்காரு, நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு கிராமத்தில் போயிட்டு சாராயம் குடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கப்பில் சாராயத்தை ஊற்றிட்டு மண்புழு உயிருள்ள மண்புழுவை போடுறாரு, அது கொஞ்ச நாளில் இறந்துடுது. பார்த்து கேட்குறாரு, என்னப்பா இதுலேருந்து புரிஞ்சுக்கணுன்னு, ஐயா சாராயம் குடித்தா வயசில் இருக்கிற புழு பூச்சியெல்லாம் செத்து போயிடுன்னு அவன் தப்பாக புரிஞ்சுக்கிறான். ஊடகங்கள் கொடுப்பதெல்லாம் இன்ஃபர்மேஷனாக இருக்குது, கம்யூனிகேஷன் இல்லை. எதையுமே உணர்வுபூர்வமான விஷயங்களையும் அறிவுபூர்வமாக ஆராய பழகி கொள்ளுங்கள், மற்ற மனிதர்களோடு உணர்வுபூர்வமாக பழகுங்க, இந்த கேட்ஜெட்ஸ் இதெல்லாத்தையும் விடுங்க, உங்களுடைய உணர்வு முக்கியம், உணர்வு கூட அறிவுபூர்வமாக ஆராயப்பட்டால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. தேவையானது சுய கட்டுப்பாடு,
எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது. இந்த மாதிரி நிகழ்வது சமூகத்தில் ஊடகங்களுக்கு, எனக்கு, உங்களுக்கு, சட்டத்திட்டங்களுக்கு, எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பிலிருந்து நம்ம வெறும் சில மனிதர்களை மட்டும் சுற்றுவர்களை காமிச்சு நம்ம தப்பிக்க வேண்டியதில்லை. எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டால் இது மாதிரியான ஒரு நிகழ்வுகளை தடுக்கலாம். அரங்கில் வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்த உங்களுக்கு நன்றி. நன்றி நேர்களை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.